நேத்து ஐஸ்வர்யாவோட அவ்வளவு பெரிய அராஜகத்துக்கு அப்புறம் மிட்நைட் மசாலாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே ஜெயிலுக்குள்ள ஷாரிக் நிற்கிறாரு. மும்தாஜ் உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் தொடச்சி வெளியே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா வெளியே நின்று அவங்க செய்யறதெல்லாம் கண்காணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரித்விகா வெஷல் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெட்ரூம்ல யாரோ படுத்துட்டு இருக்க மகத்தும் ஜனனியும் செய்கையாலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ராணியோட ஆலோசகரான ஜனனி பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஐஸ்வர்யாவை எப்படிலாம் ஏத்தி நான் டீ போட்டு தர அப்படின்னு கிண்டல் பண்றாரு. ஏன்னா நேத்து டீயால தான் ஐஸ்வர்யாவுக்கும் சென்ராயனுக்கும் சண்டையே வந்திருக்குது. அதுக்கப்புறம் யாஷிகா பாத்ரூம்ல டிரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது உள்ள வந்த மகத் யாஷிகா கையில இருக்கிற டிரெஸ் புடிச்சு இழுக்கிறாரு. உடனே யாஷிகா மகத்தை பார்த்து கோபமா முறைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ரித்விகா மகத்தை விடுடா விடுடா அப்படின்னு புடிச்சு தள்ளிட்டு யாஷிகா கிட்ட அவன் எது பண்ணாலும் கோவப்படாத உன்னை டென்ஷன் படுத்துக்கிட்டுனே அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. யாஷிகா ஏன் அந்த இடத்துல எதுவுமே பேசாம சைலண்டாவே இருந்தாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு யாருடைய டிரெஸ்ஸையோ ஸ்விம்மிங் பூல்ல போட்டிருப்பாங்க போல சென்ராயன் அதெல்லாம் எடுத்து கார்டன் ஏரியாவில் காய வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டிரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ரித்விகாவோட டிரெஸ் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் மும்தாஜ் கேஸ் ஸ்டவ்வை கிளீன் பண்ணிட்டு இருக்க யாஷிகா அங்க இருக்கிற டைனிங் டேபிளை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மும்தாஜ் டேனி கிட்ட நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை ராணி பண்ற சர்வாதிகாரம் மக்களுக்கு பிடிக்கலனா அவங்க ஏதாவது பண்ணலாமா, அதுக்கு டாஸ்க் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மறுபடியும் எங்களுக்கு கிளியரா படிச்சு காட்டுங்க, ஏன்னா பிக் பாஸ் இவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்திருக்காரு அப்படின்னா நாங்களும் அதை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கணும், படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட நேத்திய மிட்நைட் மசாலா முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு மிட்நைட் மசாலா ஃபுல்லா பார்த்த வரைக்கும் பாலாஜியை மட்டும் காட்டவே இல்லை. அவரை தனியா எங்கேயாவது வச்சிருக்கிறாரா இல்ல எலிமினேட் ஆயிட்டாரா இல்ல என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின பல சுவாரஸ்யமான அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.